வணக்கம் இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷன்ல நம்ம MCX சில்வர் மார்க்கெட்ல எப்படி இன்னைக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்கள்ல சில்வர் மார்க்கெட்ல என்ன நடந்துது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படிங்கறத பாத்துருவோம் நீங்க பார்த்துட்டு இருக்கது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல் நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சர் ஓவர் கேண்டில்ஸ்டிக் மேல வைக்கறேனோ கீழ உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும் நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் 13ஆம் தேதி ஜனவரி மாதத்தோட பிரைஸ் ஓபனிங் 44,800 பக்கமா ஓபன் ஆகி இருக்கு. நம்ம சில்வர் மார்க்கெட்ல என்ன எதிர்பார்த்தோம் அப்படினா சில்வர் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போறதுக்கு அதாவது மேலே போறதுக்கு வாய்ப்பு உள்ளது. 44,200 அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஜோன். 44,200 மற்றும் 44,600 அப்படிங்கற இந்த ரெண்டு இடத்தையும் சப்போர்ட்டா வச்சு சில்வர் மார்க்கெட் மேலே போறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றது நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அதுக்குண்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 45,020 மற்றும் 45,600 அப்படின்றது 45,600 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்றது தொடர்ச்சியாக நம்ம எல்லா வீடியோ அனாலிசிஸ்லும் நம்ம சொல்லிட்டு வர ஒரு விஷயம். சரி 13ஆம் தேதி ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. மறுபடியும் 44,600 பரிசோதனை செய்ய வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் இதே விஷயம் நடந்தது. ஜான்வரி 10ஆம் தேதி 44,600 பல முறை சப்போர்ட் எடுத்து மேலே போய் க்ளோஸ் ஆகியிருந்தது. அந்த அடிப்படையில் மறுபடியும் 44,600 சப்போர்ட் எடுக்க முயற்சி செய்கிறப்ப நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் பார்த்திங்கன்னா பையிங்க்கு சாதகமாக இல்லாமல் ஓரளவுக்கு அந்த சமயத்தில் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து 44,200 பரிசோதனை செய்ய முயற்சி செஞ்சுருக்கு. மறுபடியும் 44,600 மேலே போய் அந்த 44,600 சப்போர்ட் எடுத்து 45,000 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. 45,000 பரிசோதனை செஞ்சு 45,000 மேலே க்ளோசிங் வந்திருந்தது. இது ரொம்ப சாதகமான விஷயமா அமைஞ்சிருந்தது பையர்ஸ்க்கு. 13ஆம் தேதியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி பையிங்க்கு மார்க்கெட் மூவ் ஆயிருந்தது. ஆனால் முதல் பாதியில் ஓரளவு செல்லிங் வந்து கீழே மார்க்கெட்டை பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறமா மார்க்கெட்டில் பையிங் வந்திருந்தது. 13ஆம் தேதியோட ப்ரைஸ் ஓப்பனிங் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் 10ஆம் தேதி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை காட்டிலும் மிக அதிகமாக ஓப்பன் ஆகியிருந்தது. புதிய ஹை கிரியேட் பண்ணியிருக்கு, புதிய லோ கிரியேட் பண்ண முடியலை. ப்ரைஸ் க்ளோசிங் அதிகமாக க்ளோஸ் ஆகியிருந்தது ஓப்பனிங்கை விட, அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் ப்ரைஸ் க்ளோசிங்கை விட அதிகமாக க்ளோஸ் ஆயிருந்தது. இது எல்லாம் பையர்ஸுக்கு சாதகமான ஒரு விஷயமாக அமைஞ்சிருந்தது. அடுத்த நாள் அதாவது நேற்று மார்க்கெட்டில் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு ஜான்வரி 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எங்கே க்ளோசிங் ஆச்சோ அதே இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. மறுபடியும் இந்த 45,000 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. இந்த 45,000 ட்ரேட் ஆகிற சமயத்தில் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலும் மார்க்கெட் பையிங் சாதகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் 45,000 நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த ஜோனை சப்போர்ட்டாக வச்சு நேராக 45,600 டெஸ்ட் பண்ணியிருக்கு. நம்ம எதிர்பார்த்த டார்கெட் ஜோனும் அடுத்த நாளும் வந்திருக்கு. 45,600 சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் இது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஜோன். பல தடவை இந்த 45,600 என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். பல தடவை 45,600 பிரேக் பண்ண முடியாமல் கீழே விழுந்திருக்கு. அவ்வளவு முக்கியமான ஜோன் இந்த முழு கான்ட்ராக்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 45,600 பல முறை பரிசோதனை செய்து தோல்வி அடைஞ்சு கீழே விழுந்திருக்கு மார்க்கெட். அதே மாதிரி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், மறுபடியும் அது திரும்ப நடந்திருக்கு. 45,600 தொட்ட உடனேயே இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய செல்லிங்கும் வந்து மார்க்கெட் கீழே மறுபடியும் எங்கேருந்து ஆரம்பித்தது பார்த்தீங்களா, ஜான்வரி 13ஆம் தேதி 44,600 ஆரம்பித்தது மாதிரி 44 ஆரம்பித்து 44,941 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகியிருக்கு. நேற்று மார்க்கெட்டுடைய ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகமாக தான் ஓப்பன் ஆகியிருந்தது. புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு, புதிய லோ க்ரியேட் பண்ண முடியல. ப்ரைஸ் க்ளோசிங் வந்து ஓப்பனிங்கை விட கொஞ்சம் கம்மியாக க்ளோஸ் ஆகியிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட கம்மியாக க்ளோஸ் ஆகியிருக்கு. 45,000 கீழே க்ளோசிங் வந்திருக்கு. இது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா பையர்ஸுக்கு நெகட்டிவான ஒரு நியூஸை குறிக்குது. அதாவது பையர்ஸுக்கு சாதகமான விஷயம் இது கிடையாது. இதே சம்பவம்
நாற்பத்தி ஐயாயிரத்துக்கு மேலேயோ இல்லை 45,400 பக்கமாக எங்கேயாவது க்ளோசிங் வந்திருந்தது அப்படின்னா நம்மளுடைய சில்வர் மார்க்கெட்டோடைய அனாலிசிஸே பையர்ஸுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் அப்படியும் வரலை. இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 44,800 கீழே ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்கிறது. மறுபடியும் பையர்ஸுக்கு ஒரு நெகட்டிவான நியூஸாக அமைஞ்சிருக்கு, சாதகமான நியூஸே கிடையாது அது. சரி, இன்றைக்கி சில்வர் மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இது ரொம்ப முக்கியமான இடம். கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ண வேண்டிய இடம். கடந்த 3 நாட்களாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் மார்க்கெட் அப்பில் போகுமா டவுனில் போகுமான்ட்டு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் முக்கியமான இது. ஏன் அப்படின்னா மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஒன்றான 45,600 தொட்ட உடனே இவ்வளோ பெரிய செல்லிங் நடந்ததை நம்ம கண்டிப்பாக கவனத்தில் வச்சுருக்கணும். அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல இந்த 44,600 அப்படின்றத டார்கெட் பண்ணுவோம். 44,600 மேலே 44,600 கீழே அப்படின்னு சொல்லி ரெண்டாக சில்வர் மார்க்கெட்டை பிரிச்சிடலாம். இப்போ அந்த 44,000 மூவிங் ஆவரேஜும் நமக்கு வந்து நிற்கிற காரணத்தினால இன்னும் கொஞ்சம் சுலபமாக நம்ம வேலையை செய்ய முடியும். 44,600 கீழே சில்வர் மார்க்கெட் போயிடுச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம கவனத்தில் வச்சுருக்கணும். சில்வர் மார்க்கெட் மறுபடியும் பையிங்கை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நீ நடந்தே ஆகணும். 45,000 மேலே ப்ரைஸ் க்ளோசிங் வரணும். ப்ரைஸ் க்ளோசிங் வந்தால் தான் அது நிறைய பையர்ஸை கூட சேர்த்து இந்த மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஒன்றான 45,600 உடைக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் அங்கே ஃபெயிலியராக சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப தெளிவாக ட்ரேட் பண்ணுங்கள். சில்வரில் 44,600 அப்படின்றது தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நடு ஜோன். இதுக்கு மேலேயா கீழேயா அப்படின்றது கண்டிப்பாக பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய நாள் இது. சில்வர் மார்க்கெட்டில் இந்த சமயத்தில் குட்வில்லோட சார்ட்டிங் டூல் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. குட்வில் சார்ட்டிங் டூலை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி சில்வர் மார்க்கெட் 44,600 சப்போர்ட் எடுத்து 45,000 மேலே க்ளோசிங் வந்தால் தான் பையர்ஸுக்கு சாதகமான விஷயம் நடக்கும். அப்படி இல்லைன்னா நெகட்டிவாக மார்க்கெட் கீழே விழுந்து மறுபடியும் 44,200 கீழே க்ளோசிங் வந்துடுச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.